ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல் ரெசிபிஸ் பை சுவி. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் குறைஞ்ச பொருள் வச்சு பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி, எக்ஸ்ட்ரீம்லி ஹெல்த்தி பாதாம் பால். இது எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஒரு பவுலில் கால் கப் பாதாம் ஆட் பண்ணிக்கோங்க. இது 30-35 பீசஸ் இருக்கும். அடுத்து இதில் ஒரு கப் தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு இது ஓவர் ரைட் சோக் பண்ணிக்கோங்க, இல்லைனா மினிமம் 2-3 hours ஊற வச்சுக்கோங்க. நான் இப்போ ஓவர் நைட் சோக் பண்ணி எடுத்திருக்கேன். இதை வந்து தோல் நீக்கிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஓவர் நைட் சோக் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு கிரைண்ட் பண்ணுறப்ப ஈஸியாக பேஸ்ட் ஆயிரும். உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் 2 hours மட்டும் இதை சோக் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து தோல் உரிச்சு எடுத்து வச்சிருக்க பாதாம் பருப்புகளை ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இதில் ஒரு கால் கப் பால் ஆட் பண்ணிக்கோங்க. பால் ஆட் பண்ணி இதை நீங்கள் அரைச்சிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். ஃபஸ்ட்டு பாதாம் பருப்பு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணி அரைச்சிக்கோங்க. இப்போ பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து ஒரு பேனில் 2 cups பால் ஆட் பண்ணிக்கோங்க. இது தண்ணி கலக்காது மாட்டுப்பால். மாட்டுப்பால் தான் ப்ரிஃபரபிள், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இப்போ 2 cups பால் ஆட் பண்ணியாச்சு. அடுத்து இது கொதிச்சு பொங்கி வரட்டும், அப்பப்போ கலந்து விட்டுக்கோங்க ஆடை கட்டாமல் இருக்கிறதுக்காக. பால் இப்போ நல்லா பொங்கி வருது, இதை நான் கலந்து விட்டுக்கிறேன். இது ஒரு 5 minutes லோ ஃப்ளேமில் வச்சு இது நல்லா சிம் பண்ணிக்கோங்க. திக்காகிறப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பால் வந்து கொஞ்சம் நல்லா திக்காயிருச்சு. இந்த டைமில் ஒரு 2 tablespoons சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு 2 tablespoons கரெக்டாக இருந்தது. நீங்கள் வேணும்னா கம்மியாகவோ கூடவோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பாதாம் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். பாதாம் பேஸ்ட் கம்ப்ளீட்டாக ஆட் பண்ணதுக்கப்புறம் மிக்சியில் ஒரு 1 cup தண்ணி ஆட் பண்ணி பாதாம் பேஸ்ட்லாம் கம்ப்ளீட்டாக நல்லா தொடச்சிட்டு பாலில் ஆட் பண்ணிக்கோங்க. வேஸ்ட் பண்ண வேண்டாம். இப்போ நான் கம்ப்ளீட்டாக ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இது மினிமம் 5-7 minutes பாதாம் வந்து பாலில் நல்லா கொதிக்கணும். அப்போ தான் அது பவர்ஃபுல்லாக இதில் இறங்கும். பாதாம் நல்லா குக் ஆகி பாதாமோட பவர்லாம் கம்ப்ளீட்டாக இதில் இறங்கினதுக்கப்புறம் ஃபைனலாக கொஞ்சம் இதில் குங்கும உப்பு ஆட் பண்ணிக்கலாம், அதோட எல்லோ டிண்ட் கிடைக்கிறதுக்காக. நீங்கள் வேணும்னா இந்த ஸ்டெப் அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் டைரெக்டாக அப்படி சர்வ் பண்ணிக்கலாம். நான் வந்து குங்கும உப்பு ஆட் பண்ணிட்டேன். இப்போ 2 minutes நல்லா கொதிக்கட்டும். குங்கும உப்பு நல்லா ஒரு எல்லோயிஷ் டிண்ட் கொடுத்துருச்சு. அடுத்து ஒரு 2 minutes விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பாதாம் பால் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து இது கிளாஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். பாதாம் பாலை நீங்கள் வந்து ஏர்லி மார்னிங் குடிக்கிறப்போ ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி, ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் ஹெல்த்தி பாதாம் மில்க் இப்போ ரெடி ஆயிடுச்சு. மார்னிங் நீங்கள் யூஸ்வலாக டீ காஃபிக்கு பதிலாக பாதாம் பால் எடுத்துக்கலாம். கடைசிக்கு அட்லீஸ்ட் இது வீக்லி ஒன்ஸ் மட்டுமாவது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஹெல்த்தில் டிஃப்ரென்ஸ் தெரியும். ஃபைனலாக கொஞ்சம் பாதாம் அண்ட் சாஃப்ரான் வச்சு நான் இந்த ரெசிபி சர்வ் பண்ணிக்கிறேன். நீங்கள் இதை வேணும்னா நல்லா ஹாட்டாகவும் சர்வ் பண்ணலாம், இல்லைனா சில்லன் கூட சர்வ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது ரெசிபி வேணாலும் கமெண்ட்ஸில் கேளுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு ஃபேன்டாஸ்டிக்கான ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தன், இட்ஸ் பை ஃப்ரம் ஸ்வேதா. See you guys in my next video.